குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ரோட் சைடு விற்கிற இந்த காளான் ஃப்ரை, காளான் கிரேவி இந்த ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே அந்த ஆக்களை வச்சு ஓடுற மாதிரி உங்களுக்கு அந்த கிரேவி பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செய்கிறாங்கன்றது தெரியாது. அதுவே நம்ம வீட்டில் செய்யும்போது மிகவும் சுவை மிக்க நல்லா அதிகமான சத்துள்ள பொருட்களை போட்டு நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்தா அந்த சுவையும் நமக்கு நல்லாயிருக்கும், குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு நிதமாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய அவசிய தேவைங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ் உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் காளான் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க. அது நல்லா வாங்கி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க அழுக்கு குப்பை எல்லாமே போயிடும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது முட்டைக்கோஸ், அதுக்கு ஈக்குவலான முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பன்னீர் இருந்தது அதையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா பன்னீர் விட்டுட்டு நீங்கள் காளான் முட்டைக்கோஸ் ரெண்டும் போடலாம். காளான் எவ்வளோ இருக்கோ ஈக்குவலாக முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கிங்க. அரைக்க தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 2 நெல்லிக்காய், 2 கட்டை பூண்டு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, சிறிய துண்டு இஞ்சி. இந்த பொருள் எல்லாமே அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் தேவையான பொடி வகைகளுக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ணுறதுங்க. தேவையான பொடி வகைகள் என்னென்னா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு சுவைக்கு இருப்பேன், 1-3 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியோ மிளகாத்தூளோ, அப்புறம் வந்து சன்னா மசாலா தூள், பாவாஜி தூள் எது இருக்குதோ அதில் 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான அந்த பிளேட்டில் காமிச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச பொடியை மூணாக பிரிச்சுக்கோங்க. அதில் கால் வாசி இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சதோடு சேர்த்து அந்த பொடியும் கொஞ்சம் போட்டு அரைச்சி நல்லா சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச மசாலா தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த முட்டைக்கோசு, காளான் இது ரெண்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது ரெண்டையும் அந்த பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே நான் பன்னீரும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு இந்த அரைச்ச நம்ம விழுதியும் கொட்டி நல்லா கலந்து கொடுங்க. அந்த பொடியில் மூணாக பிரிக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு பாதி அரைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ பெரட்டையில் ஒரு கால் வாசி நம்ம போட்டுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். போட்டு நல்லா கலந்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் வந்து மைதாவும், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1 ஸ்பூன் இது கூட கலந்துக்குங்க, இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றாத அந்த காளானில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா பெசரி கையில் பெசரி 1-2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த கலவை வந்து நல்லா ஊறினா தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது குழம்புக்கு என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சீரகம் 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் சீரகத்தை நல்லா பொரிய விட்டு சீரகம் பொருந்ததி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. அது நல்லா பொன் நிறமாக வந்ததையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கொட்டி தண்ணி விடாதையும் நல்லா 1-2 தடவை அந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலாவை பரட்டி விட்டு அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிற பொடியை மூணாக பிரித்தோம் இல்லைங்களா, அதில் கால்வாசி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டோம், மீதி கால்வாசியும் நம்ம பெரட்டுறதுக்கு போட்டுக்கிட்டோம். அந்த மீதி இருக்கிற கால்வாசி இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவையான இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பபுள் நல்லா வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1-2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இந்த குழம்புல ஊற்றி 1-2 நிமிஷம் கொதி வந்ததையும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது இந்த குழம்புக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் இதுதாங்க. இப்போ அடுத்தது நம்ம அந்த காளானை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்றத நம்ம பார்க்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பெசரி எடுத்து வச்சுருக்கிற அந்த காளான் முட்டைக்கோசு பெனஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்து 1-2 மணி நேரம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அது எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு நீங்கள் தட்டியெல்லாம் போட தேவையில்லைங்க. இது எண்ணெய் குடிக்காது, ஏன்னா அதிகமாக முட்டைக்கோசு இருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காது.
கார்ன்ஃப்ளவர் மாவும் பச்சரிசி மாவெல்லாம் எண்ணெய் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். மைதாவும் அது கூட ஒட்டிக்குமே தவிர உங்களுக்கு எண்ணெய் குடிக்கிறது. இது நல்லா பிசறி விட்ட மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே வெந்துடும். நல்லா பெரிய கரண்டி போட்டு ஓட்டை நல்லா பெருசாக இருக்கிற அரிகரண்டியாக போட்டிங்கன்னா நல்லா ஆயிலில் வந்து வடிகட்டி எடுத்துடும். உங்களுக்கு ஒரு பிளேட்டில் இந்த நீங்கள் சுட்டு எடுத்த இந்த காளான் ஃப்ரையை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. எடுத்து வச்சுருக்கிற இந்த காளான் வந்து நல்லா சுட்டு எடுத்ததை அந்த குழம்புல கொட்டி நம்ம அப்படியே நல்லா கலக்கி விட்டுற வேண்டியதான். இதை நீங்கள் திருப்பியும் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் லைட்டாக நீங்கள் அடுப்பத்தை வச்சு திருப்பி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதையும் நீங்கள் பிரட்டி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இறக்கும் போது நீங்கள் 1 முடி லெமன் பிழிஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். கொத்தமல்லியோ புதினாவோ உங்களுக்கு எது தேவையோ மேலே தூவி விட்டு நீங்கள் எடுத்து கீழே இறக்கிடலாம். இப்போ சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னா, எப்படி இருந்தாலும் அது நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம இதை செய்கிறதே. இதில் வந்து மேலே ஆனியன் கொஞ்சம் போடுவாங்க, அந்த ஓம் பொடி கொஞ்சம் போடுவாங்க. இது எல்லாமே நீங்கள் நறுக்கி வச்ச நல்ல வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே ஓம் பொடி போட்டுக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்கலையே அந்த காளான் ஃப்ரை வந்து இதை நான் செஞ்சு 1 நாள் ஆகுது, 1 மாதத்துக்கு பக்கம் இருக்கும். வீடியோ அப்லோடு பண்ண டைம் இல்லாத நான் லேட்டாக அப்லோடு பண்ணுறேன். ஆனால் இது இப்போ செஞ்சு நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து நீங்கள் பிளேட்டிங் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த நினைவுகளோடு நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மிகவும் சுவை மிகுந்த இந்த காளான் ரோட் சைடு காளான் ஃப்ரை மசாலா ஃப்ரை ரொம்ப டேஸ்டியானது. இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அலாதியான சுவையானது. ஈவினிங் டைத்தில் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. வெளியில் பேசோ அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இதை மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்பட மாட்டாங்க. அதை நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம். மிகவும் ஈஸியானதான் இது. இது நல்ல முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அநேக கோடி நன்றிகள். புதிய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய நாங்கள் கொடுப்போம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.